வேதாரண்யம் அம்மா உணவகத்தில் பணியாற்றும் மூன்று பெண் பணியாளர்கள் தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள அம்மா உணவகம் கடந்த 6 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. வேதாரண்யம் அம்மா உணவகத்தில் பணியாற்றும் அதிமுகவைச் சேர்ந்த வெற்றிச்செல்வி, தமிழ்ச்செல்வி, கமலா ஆகிய 3 பெண் ஊழியர்களை நகராட்சி நிர்வாகம் பணி நீக்கம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் அம்மா உணவகத்தில் மீண்டும் தங்களை பணியில் சேர்த்து கொள்ளாவிடில் 3 பேரும் தீக்குளிக்கப் போவதாக கூறி மண்ணெண்ணெய் கேன்களுடன் அம்மா உணவகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. 2ஆம் தேதி வெற்றி பெற்று அதற்கு பின்னால் அவர்கள் ஆட்சி அளித்தார்கள். ஒரு மாத காலம் முடிவுறுவதற்கு முன்பாகவே ஆட்சி அமர்ந்த உடனேயே அம்மா மெனிக்கிளினிக் அடித்து நிறுத்தப்படுகிறது திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களால். அதேபோல் அம்மா உணவகம் அடித்து நொறுக்கப்படுகிறது திராவிட முன்னேற்ற கழக கும்பர்களால். அதுபோல் ஆற்று மணலை அல்லலாம், எந்த அதிகாரியும் கேட்க முடியாது, எந்த அதிகாரியாவது கேட்டால் அவர்கள் அங்கே இருக்க முடியாது என்ற பல்வேறு மிரட்டல்கள் வந்ததையும் நாடு அறியும். இன்று வேதாரண்யத்தில் அம்மா உணவகத்தில் அம்மா உணவகம் ஆரம்பித்த காலத்திலிருந்து தொடர்ந்து பணியாற்றி வந்த, சிறப்பாக பணியாற்றி வந்த 3 சகோதரிகளை இன்றைக்கு பணி செய்ய விடாமல் தடுத்து அவர்களை வெளியேற்றிவிட்டு அவர்களுக்கு பதிலாக திராவிட முன்னேற்ற கழகத்தவர்கள் வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர் போன்ற கட்சிக்காரர்கள் 3 பேர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களை, அவர்களுக்கு வேண்டியவர்களை அந்த வேளையில் இன்றைக்கு அமர்த்துகிற பணியிலே ஈடுபட்டிருக்கிறார். இது செய்தி தெரிய வந்தவுடன் மாவட்ட ஆட்சியரிடத்திலேயும் நகர ஆணையரிடத்திலேயும் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அவர்கள் இன்னும் எத்தனை பேரை வேண்டுமானாலும் புதிதாக சேர்த்துக் கொள்வதிலே எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை. இன்னொரு உணவகத்தை ஆரம்பித்து அதிலே 10 பேரை சேர்த்துக் கொள்வதென்றாலும் எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை. ஆனால் உணவகத்தில் தொடர்ந்து பணியாற்றி வந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை இப்பொழுதே பணி நீக்கம் செய்து உடனடியாக மாற்று நபரை பணி நிறுத்தம் செய்வது என்பது சட்டவிரோதமானது. அரசு பணியாளர்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமை, சர்வாதிகாரத்தனத்தோடு அதிகாரத்தை திமுககாரர்கள் இங்கே, அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரும் கிடையாது, இந்த மாவட்டத்தில் அமைச்சரும் கிடையாது. அப்படி இருக்கிற இந்த சூழலில் கட்சிக்காரர்கள் சர்வாதிகாரத்தனமாக அதிகாரத்தை கையில் எடுத்து ஆட்டம் போடுகிற மோசமான நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் மாவட்ட நகராட்சி நிர்வாகம் தலையிட்டு இதை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்களை மீண்டும் பணியமர்த்த வேண்டும். அப்படி செய்யாத பட்சத்தில் 31ஆம் தேதி முதல் என்னுடைய தலைமையில் நகராட்சி அலுவலகம் முன்பு தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com.